ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேத்ஸ் வித் மாத்தேஸ். நம்ம இன்னைக்கு 9th மேத்ஸ் ஆயத்தொலை வடிவியல் எடுத்துக்காட்டு 5.15 இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம். ஒரு முக்கோணத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகள் 5.1, 3.-5 மற்றும் -5.-1 எனில் அந்த முக்கோணத்தின் முனைகளின் ஆயத்தொலைவுகளை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இப்படி ஒரு முக்கோணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த முக்கோணத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகள் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. மூன்று பக்கங்களின் நடுப்புள்ளிகளை நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த பக்கத்தின் நடுப்புள்ளியாக 5.1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது 3.-5, இது -5.-1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அந்த முக்கோணத்தின் முனைகளின் ஆயத்தொலைவுகள், இந்த முனைகளின் ஆயத்தொலைவுகளை நமக்கு கேட்டிருக்காங்க. இதை ஏ பி சின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு நம்ம x1, y1 இந்த x1, y1 மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே இருக்கக்கூடிய x2, y2 மதிப்பை கண்டுபிடிக்கணும். இங்கே இருக்கக்கூடிய x3, y3 மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதாவது மையப்புள்ளிகள் மூன்றையும் கொடுத்துட்டாங்க, முனைகள் மூன்றையும் நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம நடுப்புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிறோம். x1+x2/2, y1+y2/2 தான் நடுப்புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ ஏபி அப்படிங்கிற இந்த முக்கோணத்தின் பக்கத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏபிங்கிற இந்த கோட்டின் மையப்புள்ளி நமக்கு கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டு முனைகளையும் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இந்த x1, y1, x2, y2 இந்த புள்ளி மூன்றையுமே இங்கே வந்து நம்ம பிரதியிடுறோம். அதாவது நடுப்புள்ளியின் மதிப்பு கொடுத்துட்டாங்க. x1, y1, x2, y2 மதிப்பு தெரியாது, அதை அப்படியே நம்ம பிரதியிடுறோம். ஃபஸ்ட்டு ஏபியின் மையம், ஏபியை வந்து எடுத்துக்கிறோம். ஏபிங்கிற பக்கத்தை எடுக்கிறோம். அதுக்கு இந்த பக்கத்துக்கு மையப்புள்ளி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ x1+x2/2, y1+y2/2 அதனுடைய மையப்புள்ளி 3.-5. அப்போ நம்ம இதில் எக்ஸ் ஆயத்தொலை ரெண்டையும் சமப்படுத்திக்கலாம், ஒய் ஆயத்தொலை ரெண்டையும் சமப்படுத்திக்கலாம். அப்போ x1+x2/2 = 3, y1+y2/2 = -5. ஸோ இதிலிருந்து நமக்கு ரெண்டு சமன்பாடு தான் கிடைக்கும். x1, x2, y1, y2 மதிப்பு கிடைக்காது. நம்ம ஃபஸ்ட்டு சமன்பாடை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ x1+x2 = இந்த ரெண்டு வகுத்தில் இருக்கிற ரெண்டானது அந்த சைடு பெருக்கலில் போகும். ஸோ ரெண்டு பெருக்கல் 3, 6. அதே மாதிரி இங்கே வந்து y1+y2 மட்டும் இங்கே வச்சுட்டு வகுத்தலில் இருக்கிற ரெண்டானது அங்கே பெருக்கலில் போகும். ஸோ -10. இதை சமன்பாடு 1 வச்சுக்கிறோம், இதை சமன்பாடு 2 சொல்லி வச்சுக்கிறோம். இப்போ ஏபிங்கிற பக்கத்தை எடுத்து இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் உருவாக்கியிருக்கிறோம். அதே மாதிரி பிசிங்கிற பக்கத்தை எடுத்து அதனுடைய மையப்புள்ளி இதுன்னு வச்சு ரெண்டு சமன்பாடுகளை நம்ம உருவாக்க போகிறோம். அதே மாதிரி ஏசிங்கிற பக்கத்தை எடுத்து அங்கேயும் ரெண்டு சமன்பாடுகளை உருவாக்க போகிறோம். மொத்தம் நமக்கு 6 சமன்பாடுகள் கிடைக்கும். இப்போ நம்ம பிசியின் மையம் இது அப்படின்னு சொல்லி அதை சமன்பாட்டில் அப்படி பிரதிடுறோம். பிசியின் மையப்புள்ளி நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம பிசிக்கு கண்டுபிடிக்கிறோம். x2+x3 எக்ஸ் ஆயத்தொலை ரெண்டையும் கூட்டி ரெண்டால் வகுக்கணும் பிசியின் மையப்புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ y2+y3/2 = அதனுடைய மையப்புள்ளி நமக்கு கொடுத்துட்டாங்க, -5.-1. ஸோ இதில் எக்ஸ் ஆயத்தொலையும் சமப்படுத்துகிறோம், ஒய் ஆயத்தொலையை சமப்படுத்துகிறோம். சமப்படுத்தி ரெண்டு சமன்பாடுகளை உருவாக்குறோம். x2+x3/2 = -5. அதே மாதிரி y2+y3/2 = -1. ஸோ இதில் x2+x3 மட்டும் இங்கே வச்சுட்டு அந்த ரெண்டு வகுத்தலில் இருக்கிற ரெண்டு அந்த சைடு பெருக்கலில் போகுது, -10 அப்படின்னு சொல்லி கிடைக்கிது. இது சமன்பாடு 3. இங்கே y2+y3 = 2 வகுத்தலில் இருந்து அந்த சைடு பெருக்கலில் போகுது, -2. இது சமன்பாடு 4. ஸோ நமக்கு 4 சமன்பாடு இப்போ கிடச்சிருக்குது. இப்போ நம்ம ஏசிங்கிற பக்கம், இந்த ஏசிங்கிற இந்த கோட்டின் மையப்புள்ளி 5.1 வச்சு அடுத்த ரெண்டு சமன்பாடுகளை உருவாக்க போகிறோம். ஸோ ஏசியின் மையப்புள்ளியை வச்சு ரெண்டு சமன்பாடுகளை உருவாக்க போகிறோம். ஸோ x1+x3/2 அதாவது எக்ஸ் ஆயத்தொலை ரெண்டையும் கூட்டி ரெண்டால் வகுக்கணும், ஒய்யாயத்தொலை ரெண்டையும் கூட்டி ரெண்டால் வகுக்கணும். ஸோ y1+y3/2 = மையப்புள்ளி நமக்கு தெரியும், 5.1. ஸோ இப்போ நம்ம எக்ஸ் ஆயத்தொலை ரெண்டையும் சமப்படுத்துகிறோம். x1+x3/2 = 5, y1+y3/2 = 1.
ஸோ இப்போ இங்கே இருக்கிற வகுத்தலில் இருக்கிற ரெண்டு அந்த சைடு பெருக்கல்ல போகும். எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு ரெண்டு பெருக்கல் ஐந்து பத்து. ஸோ இது சமன்பாடு ஐந்து. இங்கே ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் த்ரீ ஈக்குவல் டு ரெண்டு அந்த சைடு பெருக்கல்ல போகும் ரெண்டு. ஸோ இது நமக்கு சமன்பாடு ஐந்தாக இருந்துச்சுன்னா இது சமன்பாடு ஆறு. ஸோ இப்போ நமக்கு ஆறு சமன்பாடுகள் கிடச்சிருக்குது. இப்போ நம்ம ஆறு சமன்பாடுகளையும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ ஒன்று மூன்று ஐந்து இந்த மூன்று சமன்பாடுகளையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீயை வச்சு இருக்குது. ஸோ இந்த மூன்று சமன்பாடுகளையும் நம்ம கூட்டுறோம். ஒன்று ப்ளஸ் மூன்று ப்ளஸ் ஐந்து அப்படி கூட்டும்போது நமக்கு சமன்பாட்டுக்கு இடது பக்கம் அனைத்தையும் கூட்டுவோம், சமன்பாட்டின் வலது பக்கம் அனைத்தையும் கூட்டுவோம். ஸோ இங்கே சமன்பாட்டுக்கு இடது பக்கத்தில் எக்ஸ் ஒன் எத்தனை தடவை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒன் இங்கேயும் ஒரு எக்ஸ் ஒன். ஸோ டூ எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூவும் ரெண்டு தடவை இருக்குது. ஸோ டூ எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் த்ரீயும் ரெண்டு தடவை இருக்குது. ஸோ டூ எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு இந்த மூன்று எண்களையும் கூட்டுறோம். கூட்டும்போது பத்து மைனஸ் பத்து கேன்சல் ஆயிரும், அதுக்கப்புறம் ஆறு மட்டும் இருக்கும். ஸோ இதை சமன்பாடு ஏழு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இப்போ நமக்கு ரெண்டு நான்கு ஆறு அப்படிங்கிற இந்த மூன்று சமன்பாடுகளையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒய் ஒன் ஒய் டூ ஒய் த்ரீ தான் அனைத்து சமன்பாடுகள்லையும் இருக்குது. ஸோ இப்போ ரெண்டு நான்கு ஆறு மூன்றையும் கூட்டுறோம். ரெண்டு ப்ளஸ் நான்கு ப்ளஸ் ஆறு சமன்பாட்டினுடைய இடது பக்கம் அனைத்தையும் கூட்டுறோம். அப்போ ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ சாரி ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் ஒன் டூ ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூவும் ரெண்டு தடவை இருக்குது. ஸோ ரெண்டு ஒய் டூ ப்ளஸ் ஒய் த்ரீ ரெண்டு தடவை இருக்குது. டூ ஒய் த்ரீ ஈக்குவல் டு இப்போ சமன்பாட்டினுடைய வலது பக்கம் அனைத்தையும் கூட்டுறோம். ரெண்டு மைனஸ் ரெண்டு கேன்சல் ஆயிரும், மைனஸ் பத்து மட்டும் இருக்கும். ஸோ இது நமக்கு சமன்பாடு எட்டு. இப்போ இந்த சமன்பாட்டில் இந்த சைடு அனைத்து நம்பர்லையுமே ரெண்டு வந்து பொதுவாக இருக்குது, அதை வந்து பொதுவாக வெளியில் எடுக்கிறோம். ஸோ எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ ரெண்டை வந்து பொதுவாக வெளியில் எடுத்தாச்சு. இந்த சைடு ஆறு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பெருக்கல்ல இருந்து அந்த சைடு வகுத்தலில் போகும். ஸோ எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு ஆறு பை ரெண்டு. ஸோ நமக்கு எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு மூன்று அப்படின்னு சொல்லி இந்த ஏழாவது சமன்பாடு நமக்கு மாறிடுது. ஸோ இதை நம்ம ஒன்பதுன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் கண்டுபிடிக்கிறோம், ரெண்டை பொதுவாக எடுக்கிறோம். ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ ப்ளஸ் ஒய் த்ரீ ஈக்குவல் டு மைனஸ் பத்து. இப்போ பெருக்கல்ல இருக்கிற ரெண்டு அந்த சைடு வகுத்தலில் போகுது. ஸோ ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ ப்ளஸ் ஒய் த்ரீ ஈக்குவல் டு மைனஸ் பத்து பை ரெண்டு வகுக்கும்போது மைனஸ் ஐந்துன்னு கிடைக்கும். ஸோ ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ ப்ளஸ் ஒய் த்ரீ ஈக்குவல் டு மைனஸ் ஐந்து. இது சமன்பாடு பத்து. இப்போ சமன்பாடு ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ ஈக்குவல் டு ஆறுன்னு சொல்லி இருக்குது. அதாவது எக்ஸ் ஒன்னை எக்ஸ் டூவையும் கூட்டும்போது அதனுடைய மதிப்பு ஆறு. இந்த சமன்பாட்டை அப்படியே இங்கே இருக்கிற ஒன்பதாவது சமன்பாட்டில் பிரதியிடுறோம். எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூவின் மதிப்பு தான் ஆறுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆறு அப்படியே எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூக்கு பதிலாக நம்ம பிரதியிடுறோம். சமன்பாடு ஒன்றை ஒன்பதில் பிரதியிட எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூவின் மதிப்பு ஆறுன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூங்கிற இந்த டேர்முக்கு பதிலாக இங்கே இருக்கிற ஆறு அப்படியே பிரதியிடுறோம் நம்ம. ஸோ எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூக்கு பதிலாக ஆறு ப்ளஸ் இந்த எக்ஸ் த்ரீ மட்டும் இருக்கும் ஈக்குவல் டு மூன்று. ஸோ எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு மூன்று மைனஸ் ஆறு ப்ளஸ் ஆறு அந்த சைடு மைனஸில் போகுது. ஸோ எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு மைனஸ் மூன்று அப்படின்னு சொல்லி மதிப்பு கிடைக்கிது. எக்ஸ் த்ரீயின் மதிப்பு இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ ரெண்டாவது சமன்பாடான இந்த மூன்றாவது சமன்பாட்டை இந்த ஒன்பதில் பிரதிடுறோம். அதாவது எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் த்ரீயின் மதிப்பு மைனஸ் பத்து. அப்போ எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் த்ரீங்கிற இந்த டேர்முக்கு பதிலாக மைனஸ் பத்தை நம்ம பிரதிடுறோம். ஸோ அதை சமன்பாடு மூன்றில் எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் த்ரீக்கு பதிலாக மைனஸ் பத்து. ஸோ இங்கே இருக்கிற எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் த்ரீக்கு பதிலாக இந்த மைனஸ் பத்தை பிரதிடுறோம். இங்கே இருக்கிற எக்ஸ் ஒன் அப்படியே இருக்கும். ஸோ எக்ஸ் ஒன் ப்ளஸ் மைனஸ் பத்து ஈக்குவல் டு மூன்று. ஸோ எக்ஸ் ஒன் மைனஸ் பத்து அந்த சைடு போகும்போது ப்ளஸ் பத்தாக மாறும். ஸோ மூன்று ப்ளஸ் பத்து. ஸோ எக்ஸ் ஒன்னின் மதிப்பு பதிமூன்று. ஸோ எக்ஸ் ஒன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸ் த்ரீயும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எக்ஸ் டூவின் மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ஐந்தாவது சமன்பாட்டை அப்படியே இந்த ஒன்பதில் வந்து பிரதிடுறோம். அதாவது எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஒன்னையும் எக்ஸ் த்ரீயையும் கூட்டும்போது அதனுடைய மதிப்பு பத்து. ஸோ எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் த்ரீக்கு பதிலாக பத்துன்னு சொல்லி பிரதிடுக்கிறோம். மீதி இருக்கிறது எக்ஸ் டூ இருக்கும். பத்து ப்ளஸ் எக்ஸ் டூ ஈக்குவல் டு மூன்று. ஸோ எக்ஸ் டூ ஈக்குவல் டு மூன்று மைனஸ் பத்து. ஸோ எக்ஸ் டூவின் மதிப்பு மைனஸ் ஏழுன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீயின் மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீயின் மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒய் ஒன் ஒய் டூ ஒய் த்ரீயின் மதிப்பை கண்டுபிடிக்கணும் இதே மெத்தடில். ஸோ சமன்பாடு ரெண்டை சமன்பாடு பத்தில் பிரதியிட
சமன்பாடு ரெண்டில் எப்படி இருக்குது அப்படின்னா ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ ஈக்குவல் டு மைனஸ் பத்து, இந்த மதிப்பை அப்படியே சமன்பாடு பத்தில் வந்து பிரதிடுறோம். ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூக்கு பதிலாக மைனஸ் பத்தை பிரதிடுறோம். ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூக்கு பதிலாக மைனஸ் பத்து ப்ளஸ் இந்த ஒய் த்ரீ இருக்கும் ஈக்குவல் டு மைனஸ் ஐந்து. ஸோ ஒய் த்ரீ ஈக்குவல் டு மைனஸ் ஐந்து ப்ளஸ் பத்து. ஸோ ஒய் த்ரீ ஈக்குவல் டு ஐந்து ப்ளஸ் ஐந்துன்னு சொல்லி கிடைக்கும். இப்போ ஒய் த்ரீயின் மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதே மாதிரி ஒய் டூ மற்றும் ஒய் ஒன், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சமன்பாடு நான்கை சமன்பாடு பத்தில் பிரதிட அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். சமன்பாடு நாலில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒய் டூ ப்ளஸ் ஒய் த்ரீயின் மதிப்பு மைனஸ் ரெண்டு. ஸோ இந்த ஒய் டூ ப்ளஸ் ஒய் த்ரீக்கு பதிலாக மைனஸ் ரெண்டை பிரதிடுறோம். ஒய் ஒன் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு மைனஸ் ஐந்துன்னு சொல்லி கிடைக்கும். இப்போ ஒய் ஒன்னின் மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா மைனஸ் ரெண்டு அந்த சைடு ப்ளஸ் ரெண்டாக போகும். ஸோ ஒய் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் மூன்று அப்படின்னு சொல்லி நமக்கு மதிப்பு கிடச்சிருக்குது. அடுத்து நம்ம சமன்பாடு ஆறை சமன்பாடு பத்தில் பிரதிட அப்படின்னு சொல்லிட்டு ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் த்ரீக்கு பதிலாக ரெண்டு அப்படிங்கிறத இங்கே வந்து பிரதிடுறோம். ஸோ நமக்கு சமன்பாடு ஆறை பத்தில் பிரதிடும் போது ஒய் டூ ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் டு மைனஸ் ஐந்து, ஒய் டூ ஈக்குவல் மைனஸ் ஐந்து இந்த ப்ளஸ் ரெண்டு அந்த சைடு மைனஸ் ரெண்டாக போகுது. ஸோ மைனஸ் ஏழு, ஒய் டூவின் மதிப்பு மைனஸ் ஏழு அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இப்போ நம்ம எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ ஒய் ஒன் ஒய் டூ ஒய் த்ரீ ஆறு மதிப்புகளும் கண்டுபிடிச்சு. ஏங்கிற புள்ளி தான் நமக்கு எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன். ஸோ ஏங்கிற முக்கோணத்தின் ஒரு முனை எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன், ஸோ பதிமூன்று கமா மைனஸ் மூன்று. பிங்கிற முனை வந்து எக்ஸ் டூ கமா ஒய் டூ, ஸோ மைனஸ் ஏழு கமா மைனஸ் ஏழு. சிங்கிற முனை வந்து எக்ஸ் த்ரீ கமா ஒய் த்ரீ மைனஸ் மூன்று கமா ஐந்து. ஸோ முக்கோணத்தின் மூன்று முனைகளான ஏபிசியின் மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு.